ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லினோவோ லேப்டாப்புக்கு தேவையான டிரைவ்ஸ் எல்லாம் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ, நீங்கள் லினோவோ லேப்டாப்ஸ் மட்டும் தான் போடுறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்பி, டெல், ஏசர் இந்த மாதிரி லேப்டாப்ஸ்க்கான டிரைவ்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டிரைவ்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களோட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக் இருக்கும், அல்லது ப்ளூடூத், அதுக்கப்புறம் வைஃபை, இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது நிறைய ஓவர் சிப்பு இந்த மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறது டிரைவ்ஸ். டிரைவ்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ரன் ஆகும். ஒரு சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ப்ராப்ளம் வரலாம், ப்ளூடூத் ப்ராப்ளம் வரலாம், ஆனாகாமல் இருக்கும், ஆடியோ ப்ராப்ளம் வரலாம். இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா டிரைவ்ஸ். இந்த வீடியோவில் நம்ம லினோவோ லேப்டாப்புக்கான டிரைவ்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் இப்போ வச்சிருக்கக்கூடியது வந்து லினோவோ லேப்டாப். இது பார்த்தீங்கன்னா லினோவோ V110 லேப்டாப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெச்பி, டெல், ஏசர் இந்த மாதிரி லேப்டாப்ஸ்க்கான டிரைவ்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் தான் பார்க்கலாம். ஸோ இப்போ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் போங்க. க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது லினோவோ சப்போர்ட்டுங்கிறத டைப் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் ஒவ்வொரு சப்போர்ட் வரும். ஸோ நீங்கள் வந்து லினோவோ சப்போர்ட்டுங்கிறத டைப் பண்ணுவாங்க. டைப் பண்ணிட்டு என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ்னு இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணுவாங்க. வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸோ ஸ்பீடாக முடிக்கலாங்கிறது தான். இங்கே உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நெட்டு ஸ்லோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், T420i லேப்டாப்புங்கிற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப் மாடல் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் இருந்தாலும் நம்ம வந்து இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், லோடிங்கில் இருக்கும். இது வந்து லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளை இது வந்தாலும் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா அது லோடிங்கில் இருக்கிறதுனால. ஸோ இது லோட் இப்போ பார்த்திங்கன்னா லோட் ஆகி முடிஞ்சிச்சு. உங்களோட லேப்டாப் மாடல் தெரியும்னா சேஞ்ச் ப்ராடக்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் வரும், அதில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் ஸ்கேனுங்கிற இருக்கும், இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. அதோட நேம் பார்த்திங்கன்னா லினோவோ சர்வீஸ் பிரிட்ஜ். அது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேப்புக்கு என்னெல்லாம் அப்டேட்ஸ் வருதோ அது எல்லாமே, அதாவது டிரைவ்ஸ் என்னெல்லாம் அப்டேட்ஸ் வருதோ அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா லினோவோ V110 உங்களோட மாடல் நம்பரை நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிவங்க. நான் டைப் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 15 AST தான் என்னோடய மாடல். இது நீங்கள் டைப் பண்ணாலே போதும், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ச் ஆகி வந்துடும். சேர்ச் ஆகி வந்ததும் அதில் நீங்கள் எல்லா அப்டேட்ஸும் பண்ணிக்கலாம். அதாவது எந்த டிரைவ்ஸை வேணால் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஒன்றை தவிர. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். இதிலே நீங்கள் ஸ்டார்ட் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா அதை வாட்டி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ டிரைவ், பயோஸ், ப்ளூடூத் இந்த மாதிரி நிறைய டிரைவ்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து கிராஃபிக்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஒய்ஃபை டிரைவ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள எல்லா டிரைவுமே இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஒன்றே ஒன்று மட்டும் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் சொன்னு, அது வேறு எதுவும் இல்லை பயோஸ். பயோஸ் எப்படி நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண தெரியலை, பயோஸ் உங்களுக்கு வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறது தெரியலைன்னா நீங்கள் வந்து பண்ணாதீங்க. எதனாலனா பயோஸ் இன்ஸ்டால் பண்ணுற மூலம் மட்டும் தப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் மதர் போர்டு வந்து கிராஷ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பயோஸ் பண்ணுறது மட்டும் வந்து மோஸ்ட்லி வந்து தவிர்த்துருங்க. வேறு எந்த டிரைவ்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து போட்டுவாங்க. உங்களுக்கு ஆடியோ ஒர்க் ஆகலையே ஆடியோ டிரைவ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ப்ளூடூத் மோடம் எதுவும் ஒர்க் ஆகலையே அதை யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து நெட் வந்து கரெக்டாக பிடிக்கலை, இல்லது நெட் வந்து கனெக்ட் ஆகலையே அதுக்கு வந்து நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆன டிரைவர்ஸ் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரைவ் அப்டேட்டில் நான் வந்து ஸ்டார்ட் ஸ்கேன் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா லினோவோ சர்வீஸ் பிரிட்ஜுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் தான் வந்து ஸ்கேன் ஆகி அது வந்து அப்டேட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா பண்ணும். பயோஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது நடந்துடும். நீ அந்த டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பவர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஓஎஸ் மாற்றுற டைம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் கன்வெர்ட் பண்ணுற டைம், அதுக்கப்புறம் வந்து ஓஎஸ் பூட் பண்ணுற டைம், அதுக்கப்புறம் டிரைவ்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற டைம் வந்து சார்ஜர் வந்து கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பிசின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து பெருசாக வந்து டிரைவ்ஸ் வந்து தேவைப்படாது. அப்படியே தேவைப்பட்டாலும் அது ஒரு சிங்கிள் ஒரு டிஸ்கில் அவங்களே தந்துடுவாங்க, ஏன்னா மதர் போர்டுக்கானது அவங்களே தந்துடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்காக கொடுத்து இதில் அந்த டிக்கெட்ஸ் டவுன்லோட் கொடுத்துவாங்க. பட் வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், அது வந்து இருந்ததுனாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அப்டேட் ஆகிரும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் ஒவ்வொரு மாடலான டிரைவ்ஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டிரைவ்ஸ், உங்களுக்கு தேவையான எல்லா டிரைவ்ஸும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனாலனா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும், ஏன்னா நிறைய பேர் லேப்டாப்ஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் டிரைவ்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் தெரியாது இருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.